ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அமைச்சர்களை பார்த்ததாக கூறியது முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் பொய் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், 2011 ஸ்டெர்லைட் ஆலை மூட நடவடிக்கை மேற்கொண்டதே அதிமுக அரசுதான் என்றும், ஆலை நிர்வாகத்திடம் பணம் வாங்கியிருந்தால் எப்படி மூடியிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமரிடம் மனு அளித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து சட்ட நீதியாக அணுகக்கூடிய பிரச்சனை, என்ன இது ட்யூட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சொல்கிற பிரச்சனை அல்ல. இது வந்து சட்ட நீதியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்கும்போது விண்ணப்ப மூலமாக தான் கொடுக்க முடியும். அதுதான் ஆதாரம்.